வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ இப்போ சில பல மெசேஜ்கள், சார் ஃப்ரெஷர்ஸ் வந்து என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஃப்ரெஷர்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அகாடமி போய் படிக்கிறதா, வீட்டில் இருந்த மாதிரியே படிக்க முடியுமா, எந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட ராயல் பாஸ் தேவை அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 888 ஆஃபர் போட்டிருக்கோம், ரியல் ப்ரைஸ் 1799. ஸோ வேணும் 888 ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்டுனா இன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ராயல் பாஸ்னால் கிராக் வித் ஜாக்கில் உள்ள எல்லா வீடியோ கோர்ஸும், மார்க் டெஸ்ட்டு, PDF கோர்ஸையும் 1 இயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ராயல் பாஸ். வேணும்னா ஃப்ரெஷர்ஸ் பிஸ்னஸ்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ எப்படி படிக்கிறது சார் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து படிக்கிற மைண்ட் செட்டில் இருப்பீங்க, ஆனால் உங்களால் உட்காந்து படிக்க முடியாது. அதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் தேவை அப்படின்னா வந்து தயவுசெய்து போய் அகாடமி ஜாயின் பண்ணிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, காசு நிறையா தான் கேட்பாங்க, இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம உட்காந்து நம்மளால் படிக்க முடியல அப்படின்னா போய் அகாடமி ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே உள்ள அட்மாஸ்பியரில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்படி பண்ணுங்கள். இல்லை அப்படியா, தூத்துக்குடியிலையும் சரி நம்ம மதுரையிலையும் சரி ஃப்ரீ அகாடமி நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு நிறைய வீடியோ சேனலுக்குள்ளே இருக்கும். ஃப்ரீ அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. சரியா, ஹாஸ்டலும் ஃப்ரீ தான். வேணும்னா அங்கே போய் ஜாயின் பண்ணி படிங்க. இதுவும் இல்லை சார், நான் வீட்டில் இருந்த மாதிரியே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம கிராக் வித் ஜாக் யூடியூப் சேனலில் வந்து ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பேங்க் எக்ஸாம் ஃபார் ஃப்ரெஷர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 1.5 மணி நேரம் இங்கே 1 மணி நேரம் கிட்டே பேசியிருப்பேன். என்னென்ன சிலபஸ் இருக்குது, ஒரு 90 டேஸ் பிளானர் போட்டு கொடுத்துருப்பேன். எந்த மாதிரி படிக்கணும், கண்டிப்பாக ஒரு 90 டேஸ்லேருந்து 120 டேஸ் ஆகும். ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வரவங்க பேங்க் எக்ஸாம்னால் என்ன சிலபஸ்ஸு, பேசிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு, ஒரு வெல்வெர்ஸாக நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மாதத்திற்கு கிட்ட எடுத்துக்கும். சரியா, அதுக்குள்ளே நீங்கள் பொறுமையை இழந்து இந்த 10 நாளில் நான் பாஸ் ஆக வேண்டும் அப்படின்லாம் செய்யக்கூடாது. சரியா, நம்ம ஆஸ்பிரண்ட்டு ஃப்ரெஷர் பண்ணுற மொத தப்பு என்னன்னா இந்த உடனே பாஸ் ஆகிடணும், 10 நாளில் பாஸ் ஆகிடணும், 1 மாதத்தில் பாஸ் ஆகிடணும், இன்னும் ஒரு மாதத்தில் வந்து SBI கிளர்க் எக்ஸாம் வருது, அதுலேயே நான் தட்டி தூக்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் தவறு. அப்படி நினச்சிட்டு நம்ம என்ன செய்வோம், பேசிக்ஸை ஒழுங்காக கற்றுக்காமல் விட்டுருவோம். அந்த ஒரு 3 to 3.5 மாதம் டைம் நல்லா எடுத்து நிறையா நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து, டெஸ்ட்டு போட்டு பார்த்து, செக்ஷன் டெஸ்ட் எடுத்து இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு தயாரான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ வீட்டில் உட்காந்தே படிக்கிறவங்க என்ன செய்யணும்னா, யாராவது ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் போட்டிருப்பாங்க, நம்ம சேனல் மாதிரியே நிறைய சேனல் இருக்காங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த வீடியோ கோர்ஸை சூஸ் பண்ணிடணும். அந்த வீடியோ கோர்ஸில் பேசிக்ஸ் டாபிக்ஸ் வீடியோ பார்க்கணும், அப்படியே PDF வச்சுருப்பாங்க அவங்களே வெப்சைட்டில், அதை எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரியே டெய்லியும் பண்ணணும். இதில் நம்ம ஒரு தப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இப்போ சிலாயிசம் வீடியோ இன்றைக்கி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்றைக்கி மட்டும் ஒரு 50 செம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அன்னையோடு அது மறந்துடும். நீங்கள் என்ன செய்யணும்னா முடிக்கிற டாப்பிக்லாம் டெய்லியும் ஒரு 5-5 questionஆவது டாபிக் முடிக்க முடிக்க சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ முதல் நாள் சிலாயிசம் படிக்கிறேன், 2வது நாள் கோடிங் டிகோடிங் படிக்கிறேன், 3வது நாள் மிஸ்ஸிங் நம்பர் படிக்கிறேன்னா அந்த 3 டாப்பையும் 3வது நாள் ஒரு 5-5 questionஆவது சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்கள் மைண்டில் நிற்கும், அந்த டச்சப் வச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா, ஸோ என்ன செய்யணும், வீடியோ கோர்ஸ் பார்க்கணும், PDF சால்வ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கே ஒரு கட்டத்தில் தோணும் நம்மளால் சால்வ் பண்ண முடியுது, பட் டைம் தான் அதிகமாக எடுத்துக்கிறோம்னு சொல்லி. அப்போ நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சின் எந்த இதில் நீங்கள் டைம் அதிகமாக வந்து உட்காருறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பசலுக்கே உங்களுக்கு ஃப்ரெஷராக இருக்கும்போது 5 to 7 நிமிஷம் எடுத்துக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தான் அது 1 நிமிஷத்துக்குள்ளே ப்ரிலிம்ஸ் பசலே உங்களால் முடிக்க முடியும். ஸோ அப்போ என்ன செய்யணும், எந்த டாபிக் உங்களுக்கு வரலையோ அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் எடுத்து சால்வ் பண்ணும்போது உங்களே அறியாமல் உங்களுக்குள்ளே ஸ்பீடு வரும். இப்படி எல்லா டாப்பிக்லேயும் நீங்கள் வள்ளுவராக ஆன பிறகு அப்புறம்தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ப்ராக்டிஸ்ன்ற பாருங்கள், டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் குவஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கணும், மார்க் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். நீங்கள் சும்மா ரீசனிங் மட்டும் கற்றுக்கிட்டு போயிட்டு மார்க் டெஸ்ட் எடுத்திங்கன்னா மார்க் வராது, வெறும் 30 மார்க் 40 மார்க் தான் வரும். ஃப்ரெஷராக இருக்கும் போது நம்ம பண்ணுற தப்பு இதுதான். நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக்காமல் சும்மா ரீசனிங்கில் நல்லா படிச்சுட்டு மற்றதெல்லாம் சும்மா தொட்டு சட்னி மாதிரி நக்கிட்டு நம்ம போயிட்டு எழுதணும்னா 40 மார்க் 30 மார்க் தான் வரும் ஆரம்பத்தில். அதுக்கு தான் பேசிக்ஸை 3.5 மாதம் ஒழுங்காக கற்றுக்கணும். போய் அகாடமி ஜாயின் பண்ணிடுங்க, பே பண்ணி. அப்படி இல்லையா, நம்ம கிங்ஸ் அகாடமி இருக்குது, மதுரையில் நேர்மை AS அகாடமி இருக்குது வித் ஃப்ரீ ஹாஸ்டலு. ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. இல்லையா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறியா, ஒரு வீடியோ கோர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டே PDF சால்வ் பண்ணி பாரு, இப்போ நான் சொன்ன எல்லாமே பண்ணு, கண்டிப்பாக தயார் ஆயிடுவீங்க. அவசரப்படாமல் பொறுமையாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பேசிக்ஸை உள்வாங்கி கொண்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஓடணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க,
பொறுமையே பெருமை என்று இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். உங்கள் நிறைவேறு உங்கள் ஜாக்சன், மறக்காம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். செல்ஃப் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா சரிங்களா, நிறைய பேர் அகாடமி போய் படிச்சுக்கிட்டுமே நம்ம சேனல் வாட்ச் பண்ணி நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணி இன்னும் அவங்களை டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நிறைவேறு உங்கள் ஜாக்சன் 10.